பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், தந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய ராசி பலன். இந்த தின பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. தெருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய பஞ்சாங்கம் April 10, 2023, தமிழ் சுபக்ருது வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் திங்கட்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் மதியம் 1:40 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சதுர்த்தி திதி காலை 8:39 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வராக ஜெயந்தி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாமில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு சூரியன். இன்றைய ராசி பலன் மேஷ ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனுக்கு சனி, குரு மற்றும் சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதையை குறைக்கக்கூடிய வகையில் பேசும் வார்த்தைகள் இருக்கும், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கும் உங்கள் வார்த்தைகள் காரணமாக இருக்கும். நீங்கள் கேஷுவலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு எதிராக திரும்பும் வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு தேவையில்லாத பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று குழப்பம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் திடீர் அலைச்சல் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறான்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் தான் மிஞ்சுமே தவிர அவங்கக்கிட்டையும் கெட்ட பேர் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்பு வட்டத்திடம் அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யாத வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு காரணம் ஆகிவிடும். கவனத்துடன் இருப்பது நல்லது. திடீர் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் நீச்ச ஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்ச பல பங்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் குரு மற்றும் சுக்கிரனின் பார்வையில் இருக்காரு. சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு, குரு பார்வையில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும். சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. பணபலம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருப்பீங்க. உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வியாபார செழிப்பு ஏற்படுவதற்கும் அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் முன்னான யோகமான நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி தொடர்பான லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான, தொழில் ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று சற்று அசதி ஏற்படும். அனாவசிய செலவுகள் ஏற்படும். காலவரையம் ஏற்படும். மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. அதுவும்
நீச்சஸ்தானத்திலிருந்து குரு மற்றும் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவுகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானத்து அதிபதியான சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால சில தேவையற்ற மனக்கசப்புகள் குடும்பத்தில் ஏற்படும். பட் உடனே அது சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருமண பாக்கியம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நல்ல செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வாங்கறதுக்காக லோன் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்குண்டான ஒரு நல்ல செய்தி வரும். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் கவலைகள் விலகும் நாளாக இருக்கும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு. லாபஸ்தானாதிபதியின் பார்வையில் குருவின் பார்வையில் இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் ராசிநாதன் சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறதுனால பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள், குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடையார்கள். அவர்களால் உங்களுக்கு குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படும். ஆனால் வியாபார ரீதியாகவும் சரி சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். இருப்பினும் கூட இருக்கிறவங்க கிட்ட சலிப்புத்தன்மையை காட்டி அவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சங்கடமான குழப்பங்கள் நிறைந்த நாள். அலைச்சல் மிகுந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்களில் சில விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் பாராமுகம் காரணமாக முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை இன்று கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முயற்சி பண்ணுவது நன்மை. அதீதமான முடிவு எடுக்கிறதா இருந்தா அல்லது தைரியமான முடிவு எடுக்கிறதா இருந்தா இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது புத்திசாலித்தனம். தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. சிம்ம ராசி. இன்று ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆரோக்கியத்தில் சங்கடம்னு சொல்றேனே தவிர பெருசா சங்கடம் கிடையாது. சின்ன சின்ன மருத்துவ செலவு மட்டும்தான். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வெளி வட்டாரத்தில் நீங்கள் எங்கேயாவது போகிறதா இருந்தால் அங்கே போயிட்டு ஏதாவது ஜூஸு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி தொந்தரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலையில் நீர் கோத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்படுகின்ற சந்தோஷமான நாளாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு அதன் காரணமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாயாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஆனால் குடும்பத்தில் பணவரவு ஏற்படும். சமூக மதிப்பு உயரும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரு. அவர் சொந்த வீட்டில் இருக்கிறது ஒரு யோகம்தான். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. எதிர்பாலின நண்பர்களின் உதவி காரணமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுமா அரசாங்க அதிகாரிகளை பகச்சுக்காதீங்க. இன்றைக்கி பகச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேலை நடக்காது. அதனால் அலைச்சல் ஏற்படும். வீண் விவாதங்கள் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய அதிமேதாவித்தனத்தை அவங்கக்கிட்ட போய் காமிக்காதீங்க. இன்று காரிய பலிதம் ஏற்படுவதற்கு பேசாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். வாக்குஸ்தானத்திற்கு குரு சூரியன் மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால நிதானமான வார்த்தைகளை உதிர்ப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கன்னி ராசி.
இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள், இளைய சகோதரர்களால் உதவிகள் கிடைக்கும், மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். ஆனால் மூத்த சகோதரர்கள் சில சமயம் உங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு குறைவான வேலையை செஞ்சு உங்ககிட்ட அவப்பெயரை ஏற்படுத்திப்பாங்க. இருப்பினும் அவர்களை மன்னித்து விடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப பேச மாட்டீங்க, மன்னித்து விட்டு விடுவீர்கள். அதனால் உங்களுக்குள்ளே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரக்கூடிய, பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் ஆலோசனை உதவிகரமாக இருக்கும். புதிய அனுபவங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதி அல்லது மன சாந்தி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். பண வரவுகள் ஏற்படுகின்ற நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கோ சொத்து வாங்கிறதுக்கோ யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும். இடமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு புதிய உறவுகளின் வருகை ஆதாயத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி. ராசியில் இருக்கிற கேது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்துகிறாரு. ராசிக்கு எந்த கிரகங்களின் பார்வை இல்லை, புதன் கிரகத்தின் பார்வை மட்டும்தான் இருக்கு. மன விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்கள் மனசுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி செலவு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமான செலவுகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத ஒரு குழப்பமான மனோநிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு நாலஞ்சு நாளில் சப்தமஸ்தானத்துக்கு சூரியன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் உங்களுக்கு அறிவுபூர்வமாக ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லிட்டு செலவுகளை இழுத்து விட்டுருவாங்க. அதனால் கையிருப்புகள் கரையும், வேண்டாத செலவுகள் அதிகரிக்கும். முடிந்தவரை அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுடைய சுய முடிவு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி அலைச்சலை ஏற்படுத்தி உங்களுக்கு தகுதியில்லாத வேலையை, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சமூக மதிப்பில் உங்களுக்கு பெரிய பெயர் வாங்க வேணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த காரியத்தை செய்வீங்க. அதனால் உங்களுக்கு பெயரோ புகழோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. விருச்சிக ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு, சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது எதிர்பாலின நண்பர்களின் குதர்க்கத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வியாபார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நன்மைகள் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அரசாங்க பதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரத்திலும் கேட்டை நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுத்து ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற சந்தோஷகரமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். பட் எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயத்துல உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு அவங்க இன்னைக்கு பிறந்த வீட்டுக்கு போகணும்னு கேட்டாங்கன்னா அனுப்பி வச்சுருங்க. அவங்க கேட்குறத இன்னைக்கு பண்ணி கொடுக்கறது நல்லது, இல்லாட்டி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படும். குறிப்பாக அனாவசிய செலவுன்னா வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகளுக்காக செலவுகள், அவர்களின் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. உங்களுடைய கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடனுக்கு வட்டி கட்டுறதோ இல்லை கடனை அடைக்கிறதுக்கோ முயற்சி செஞ்சால் இன்னைக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும்.
இருப்பினும் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கை துணையுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நீங்கள் நியாயமாக பேசினாலும் அவர்கிட்ட இருக்கிற தேவையில்லாத கோபத்தினால வார்த்தைகள் தடிக்கும், அனாவசியமான நிம்மதி இழப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அவசரப்பட்டு புதிய முதலீடுகளை செய்வது தேவையில்லாத செலவுகளையும் பணமுடையையும் ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்காக சண்டை போடுறதுக்கும் அனாவசியமான வார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான தொழில் சேர்வங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். மகர ராசி. பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், வேலை இழந்து அல்லது வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு பதவி கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மூன்றாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது அரசாங்க உத்தியோகத்திலிருந்து வேலை இழப்பு ஏற்பட்டவர்களுக்கோ இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மேன்மைகள் ஏற்படுறதுக்கும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க உடம்பு விஷயமா கவனமா இருந்துக்கோங்க. வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது வீடு கட்டும் முயற்சியில ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம், வீடுமனை மாற்றுதல், இடம் வாங்குவது, இடம் விற்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இடம் விற்கிறதா இருந்தால் கூட அவசரப்பட்டு வித்துறாதீங்க. உங்களுக்கு இது இப்போ விற்றா என்ன பணம் வருதோ அதை விட பல மடங்கு அதிகரிப்பு, லாபம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு விற்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். கும்பராசி. தசமஸ்தானத்தில் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது, குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய பல நாள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். இருப்பினும் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிராளிகளின் பலமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கும். கொஞ்சம் தைரியத்தோடு செயல்பட்டு முன்னேற்றமான செய்திகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே தைரியம் லிமிட் தாண்டிச்சுன்னா பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில புதிய முயற்சிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக எதிர்பாலின நண்பர்களின் உதவியின் மூலமாக இந்த நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இடமாறுதல் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய நபர்களின் அறிமுகம் காரணமாக தொழில் விருத்திக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். மீன ராசி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. 2 மற்றும் 4 இடத்து அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். புதுசாக கடன் வாங்கணுமா, கடன் தாராளமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாங்குகிற கடனை எதுக்கு வாங்கினீங்களோ அதுக்கு மட்டும் செலவுங்க, செலவு பண்ணுங்கள். வீண் படாடோப செலவுகளை தவிர்த்தால் பிரச்சனை இல்லை.
ஆனால் செலவு நிறைய வந்துட்டுருக்கு. குழந்தைகள் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் பெருமையான நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இருப்பினும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இப்போதைக்கு எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக வீடு இல்லை நிலம் ஏதாவது விற்கிறதா இருந்தால் அவசரப்படாதீங்க. வண்டி வாகன வகையில் பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகளுடைய சப்போர்ட்டும் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியில் போனீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிட்டு தள்ளிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லாட்டி பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு வர மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வீடு மனை நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். கையிருப்புகள் கரையும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.